அனைவருக்கும் ஞாயிறு மதிய நேர வணக்கம். இந்த அற்புதமான இனிய நேரத்திலே எல்லாரும் இந்த ஞாயிறு ஓய்வு தினத்திலே ஒரு ஓய்வு மதியானம் சாப்பிட்டு ஒரு கிறக்கமா இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாம ஜோதிடம் பண்ற மகா உன்னத கலையின் மீது கொண்ட ஒரு காதலால் பிரபஞ்ச ரகசியங்களை அறிய முற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளியின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான இனிய நேரத்திலே எல்லாரும் உங்களுடைய குலதெய்வம் சுதெய்வம், அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூரணமா ஒரு பிரேயர் வைங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிவிக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் சுதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் முன்னுள்ள அங்கட்டும் இல்லாமல் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாகனே போற்றி போற்றி வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது கோச்சாரம். என்ன சார் கோச்சாரம் கோச்சாரங்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சாரம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது நாம் பிறக்கும் பொழுது, அதாவது பொதுவாக இந்த நவ கிரகங்களும் அவர்கள் அவர்களுக்கென தனித்தனியாக நீள்வட்ட பாதைகள் உண்டு. இப்போ பஸ் எல்லாம் எப்படி அவங்கவுங்க ரூட்ல அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க, எப்படி இந்த ஹைவே ரோட்ல பாருங்க, ஒன்று பின்னாடி ஒன்று போகும், ஒரு ட்ராக்ல ஒரு ட்ராக் போகாது. அந்த மாதிரி இந்த நவகிரகங்களும் பார்த்தோமேனால் அவங்கவுங்க ட்ராக்ல அவங்கவுங்க போயிட்டு இருப்பாங்க. சரி, அப்படி போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த சுழற்சி அந்த நகர்வோட வேகம் வந்து வேறுபட்டு தான் இருக்கும். இப்படி இந்த 12 ராசிகள் கொண்ட இந்த வான்மண்டலத்துல ஒவ்வொரு கிரகங்களும் தன்னோட நீள்வட்ட பாதையில சுழன்று கொண்டே, அதாவது நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்த குரு பகவானை பொறுத்தவரை, இந்த குரு பகவான் ஒரு ராசியை அவர் கடந்து வர எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 மாதம், அதாவது ஒரு வருட காலம் ஒரு ராசி அவர் கடக்க எடுத்துக்கொள்வார். இந்த குரு பகவான் இப்படி ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியை கடப்பாரையானால் இந்த 12 ராசிகள் கொண்ட இந்த ராசி மண்டலத்தை அவர் கடந்து வர அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 இயர்ஸ். அவர் ஒரு சுத்து சுத்தி வர்றதுக்கு, இந்த ராசி மண்டலம் சுத்தி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகி போயிருக்கும். அப்படி இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியாக கடந்து வரும் பொழுது ஜாதகருக்கு என்ன விதமான பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக கோச்சாரம் அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணணும்னா, கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை அடிப்படையாக கொண்டுதான் கோச்சாரம், லக்னத்தை வச்சு கிடையாது. உங்க ராசி என்ன, அதாவது தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய கிரகங்களின் நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடணுங்க. ஒன்னு நான் வந்து இப்ப எல்லாருக்கும் இலவச சாப்ட்வேர்லாம் கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க வந்து ஜோதிடத்தை நிச்சயமா தொழிலா செய்ய போறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர், அது கவர்மெண்ட் கொடுத்த கம்ப்யூட்டரே போதும். கவர்மெண்ட் கொடுத்த கண்டி கம்ப்யூட்டர்ல குறிப்பா 2019க்கு மேல 19 ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. அந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா உங்களுக்கு நல்ல ஹை ஸ்பீடு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து கேமரா கூட இருக்கும், அதே இதுல வந்து கேமரா இருக்காது. புதுசுல பாத்தீங்கன்னா 2019 மாடல்ல கேமராலாம் இருக்கும். அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நிச்சயமா நீங்க வாங்கிக்கோங்க. இல்லை சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தரமா வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தரமா வாங்கிக்கலாம். இப்போ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் பாத்தீங்கன்னா யூஸ்டு லேப்டாப்ஸ் ஐடி ஃபீல்டில் யூஸ் பண்ணி அதை வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் மாற்றி அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து தனியாகவே விற்கிறாங்க ஆன்லைனில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாவே, பழைய கம்ப்யூட்டர் வாங்கினாவே
ஒரு 12 ரூபாலேருந்து 15 ரூபாக்குள்ள நல்ல ஹைஸ்பீடு கம்ப்யூட்டரே வாங்கிடலாம். ஓரளவு ஹைஸ்பீடான கம்ப்யூட்டர் வாங்கிடலாம். ஸோ எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னா, சாஃப்ட்வேர் போடுறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம நிறையா புத்தகங்களை வாசிப்போம். மொபைலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணு கெட்டு போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஜாதக பலன் எடுக்கிறேன், யாரெல்லாம் கம்ப்யூட்டரில் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக என்னைக்கு இப்போ யாருமே கம்ப்யூட்டரில் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி யாரும் கம்ப்யூட்டரில் வந்திருக்கீங்களா? கம்ப்யூட்டர் லாகின் பண்ணி இருந்தா மைக் ஓபன் பண்ணி சொல்லுங்க. இல்லைங்க சார், லேப்டாப்ல யூஸ் பண்றேன் சார். இப்போ லேப்டாப்லாம் பாத்துட்டீங்க? ஆமா சார். வேற ஏனா எனக்கு சின்னது தெரியல சார், எனக்கு அந்த இதுல மொபைல் இல்ல. அல்ல அதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஹெட்செட் போட்டீங்கன்னா கிளாஸ் நேரா நடக்கிற மாதிரி இருக்கும். தெக்க தெளிய உங்களுக்கு புரியும், அழகா எல்லாமே நல்லா தெரியும், பெரிய திரையில வந்துடும். லேப்டாப் இல்ல, வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கா? கம்ப்யூட்டர்ல உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ இருக்கிறத நீங்கள் பயன்படுத்துங்க. மொபைல் வந்து ரொம்ப வந்து இல்லைன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப டேப்லாம் இருக்கும், பெரிய டேப், அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா கூட கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த நவகிரகங்களும் ஒவ்வொரு நாளும் அவை இடம்பெயர்ந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இன்றைய கோச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு சந்திரன் காலையில அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதமும் 3ஆம் பாதத்திலே போனார். 3ஆம் பாதத்திலே என்னமோ போனார், 3ஆம் பாதமும் 4ஆம் பாதத்தை ஒட்டி போனார். இப்போ பாருங்க, பரணி 1க்கு வந்துட்டார். ஸோ சந்திரன் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ காலையில் நம்ம ஒரு 10 மணிக்கு பார்க்குறப்ப அவர் என்ன நட்சத்திரத்தில் இருந்தார் பாருங்க, ஒரு 9 மணி காலைல பார்ப்போம். 9 மணிக்கு பரணி 2ஆம் பாதத்தில் இல்லை பிஎம்னு வருது, ஏஎம் வரணும். காலையில் பாருங்க, அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருந்திருக்கார், 10 மணிக்கு 9:30. சரி, இப்போ நவு அமுக்கணும்னா பாருங்க, அவர் எங்கே வந்துட்டார்? 9:15 AM இருக்கு நவு, 2:16 PM இப்போ எங்கே வந்துட்டார்? பரணி 1க்கு வந்துட்டார். அப்போ சந்திரன் பாருங்க நகர்ந்துக்கிட்டே இருக்காருங்க. சந்திரன் வந்து ஒரு ஒரு பாதமாக விலகி வர, ஏன்னா அவர் 2.5 நாட்களுக்குள்ளே ஒரு ராசியை விட்டு கடக்கணும் இல்லையா. அப்போது எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு நாளும் சும்மா இல்லைங்க, எல்லா கிரகங்களும் தங்களோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 1 நாளைக்கு 1 டிகிரி கடந்துடுவார். 1 நாளைக்கு 1 டிகிரியை நிச்சயமாக கட்டாயம் கடப்பார். அப்போது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோமோ, இந்த நகர்வுகளை தான் இன்றைய பிளானட்டோட இன்னைக்கு பிளானட்டோட நகர்வுகளை தான் நாம் கோச்சாரம், அதாவது கோள் சாரம், கோள்களின் நகர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம இன்னைக்கு பார்க்க வந்தது கோச்சாரம் அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கோம். இந்த கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ராசியை மையமா வச்சு தான் கணக்கெடுக்கணுங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பையன் பிறக்கிறான்னு வச்சுங்க. அப்போ பாருங்க திரையில, அவன் பிறந்திருக்கக்கூடிய ராசினா மேஷ ராசியில பிறந்திருப்பான். அவன் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி 1ஆம் பாதம். இப்போ பிறந்த இன்னைக்கு இந்த செகண்ட் பிறந்தா பரணி 1ல பிறப்பான். அப்போ இந்த பையனுக்கு கோச்சார நிலைகளை சொல்லுங்கன்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த பையன் மேஷ ராசியில பிறந்திருக்கா, ராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு இருக்கார், ராசிக்கு 6ஆம் வீட்டுல கேது, ராசிக்கு 12ல ராகு, ராசிக்கு 11ல ராகு, சாரி சனி, ராசிக்கு 11ல சனி. சார் மற்ற கிரகங்கள்லாம் வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கிரகங்கள்லாம் 1 மாதத்துல பயிற்சி ஆகக்கூடியது. அப்போ அந்த 1 மாத பயிற்சிக்காக நம்ம அவங்கள போய் பலன் எடுக்க வேண்டாம். கோச்சாரம் பார்க்குறப்ப 1 மாத நகர்வுகளில் இருக்க கிரகங்களை விட்டுருவோம். வருடாந்திர கிரகமான குருவையும் ராகு கேதுவையும் சனியையும் நாம் கணக்கில் எடுத்து கோச்சார பலனை சொல்ல வேண்டும். இந்த கோச்சார பலன் மதிப்பு 20% தான் இருக்கும். இப்போ நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் இதில் பேசுவாங்க, டிவியில் பேசுவாங்க, தினப்பலன் காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுவாங்க. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்களே, இப்போ இன்னைக்கு சொன்னால் என்ன சொல்வார், இன்னைக்கு மேஷராசியிலே சந்திரன் போகுது. அப்போது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ராசிக்குள் சந்திரன் வருவதால் எந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருங்கள், மனக்குழப்பங்கள் உண்டாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இது இந்த தினப்பலன் சரியாக வருமா அப்படின்னா, இந்த தினப்பலன்
மேசராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இருக்கா? யாராவது 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு பொருந்து இருந்தாவே பெருசு. ஸோ இந்த தினபலன் அப்படிங்கிறது ஒரு இந்த கோச்சார நகர்வை வச்சு சொல்லக்கூடியது, ராசி பலனா சொல்றாங்க, ராசியை மையமாக கொண்டு சொல்றாங்க. அது வந்து ஒரு தோராயமானது. இன்னைக்கு கடகராசினியர்களே வெளியில போவேண்டாம். இப்போ கன்னிராசினியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிக்கு 8 இடத்துல சந்திரன் போறார், அஷ்டம ஸ்தானத்துல போயிட்டு இருக்கார். இப்போ உங்களுக்கு சந்திராசம் நடக்குது, முக்கிய முடிவு எடுப்பதிலே கவனமா இருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிங்கிறது அந்த சந்திராசிரமமும் ராசிக்குள் சந்திரனும் வேண்டுமானால் ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு நாம் செய்யக்கூடிய செயல்களில் தடையை கொடுக்கலாம். ஆனால் மற்ற நாட்களில் வரக்கூடிய அந்த கோச்சார நிகழ்வுகள், அவர்கள் அந்த தினபலன் ராசி பலன் பார்த்து சொல்லக்கூடியவர்கள், இன்னைக்கு பணம் வரும்னு சொன்னா பணம் வருமானா? அத்தனை ராசிக்காரங்களுக்கு வருமானம் வராது. இப்ப மீன ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று வரை உங்களுக்கு ராசிக்குள் இருந்து வந்த அந்த சந்திரன் இப்பொழுது ராசியை விட்டு விலகி 2 இடத்தில் வருகிறார். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தா பண வர வரும்னு கேட்டீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு எத்தனை பேர் வந்துச்சுன்னு கேட்டா, இன்னைக்கு 28 மாச கடைசி, ஒரு 2 பேருக்கு 10, ஒரு 100 பேருக்கு 2 பேர் வேணா வர வேண்டிய பணம் வந்திருக்கலாம். இவங்க சொன்னனால வராது. ஸோ அப்போ நாம எதை தவிர்க்கிறோம், எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த தின சொல்லக்கூடிய ராசி பலன் பொய்யே, அது ஒரு தோராயமானது. இந்த ஜோதிடத்தை ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி செயல் அது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் என்பது, நான் வருடாந்திர கிரகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். குறிப்பாக வருடாந்திர கிரகம் என்று பார்க்கும் பொழுது, குரு பகவான் ஒரு ராசியிலே 1 வருட காலம் இருப்பார், அவர் மற்றொரு ராசிக்கு அடுத்த வருடம் பெயர்ச்சி ஆவார். சனி பகவான் 2.5 காலம் ஒரு ராசியில் இருப்பார், அதன் பின் மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைவார். அதுபோல ராகு கேதுகள் 1.5 காலம் ஒரு ராசியிலே இருப்பார்கள், அந்த 1.5 காலம் முடித்த பின் மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார்கள். இந்த ராகு கேது சனி குரு ஆகிய 4 வைத்து நாம் ஒரு பலனை பார்க்க போகிறோம். இப்பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டோமேயானால், இங்கு இந்த கோச்சார பலன் என்பது ராசியை மையமாக வைத்து சொல்லப்படுவது என்பதை நீங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது திரையிலே ஒரு கற்பனையாக ஒரு ஜாதகத்தை நாம் போடுவோம். உதாரணமாக ராசி சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னா, இது பிறப்பு கால ஜாதகம்னு வச்சுங்க, இது பிறப்பு கால ஜாதகம்னு வச்சுங்க. உதாரணமா இது வந்து துளாராசின்னு வச்சுக்கோம், இப்போ துளாராசின்னு வச்சுக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி துளாராசி. அப்போ இந்த துளாராசியில் இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, ராசியை 1 பாவமாக வைத்து தான் நீங்க பலன் எடுக்கணும். இப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கோச்சார கிரகங்கள் நமக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உதாரணம் காட்டினா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இன்றைய நிகழ்வுகள் ஏதேனும் ஒன்றை ஜாதகமாக நாம் வெளியிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். கோச்சாரத்தை காட்டுவோம். இப்போ உள்ள பாருங்க, உள்ளுக்குள்ள ஒரு ஜாதகத்தை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஜாதகத்தை கூட மாத்திடுவோம். இப்ப என்னோட ஜாதகத்தை போட்டுக்கோமா, என் ஜாதகத்தை போடுவோம். ஆனா உள்ளுக்குள்ளேயும் வெளியிலயும் இன்றைய கோச்சாரம் தான் ஓடுது. என்னோட ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சுக்கோம்.
இப்ப பாருங்க, கூர்ந்து கவனிங்க, கவனிச்சா தெரியும். இப்போ குரு எங்க போயிட்டு இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசியில போறார். அவரு ராசிக்கு எட்டாம் வீட்டுல போயிட்டு இருக்கார். இப்போ துலா ராசிக்கு எட்டாம் வீட்டுல போயிட்டு இருக்கார். சனி பகவான் எங்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல போயிட்டு இருக்கார். அடுத்து கேது பன்னெண்டாம் வீட்டுல போறார், ராகு ஆறாம் வீட்டுல போறார். சரி, இது வந்து ஒரு கோச்சாரம், வெளியில இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் டார்க் எல்லோவா இருக்கிறது இன்றைய கோச்சார நிலைகளை சொல்லக்கூடியது. இப்போ நாம பார்க்க போறது என்னன்னா, இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சார குரு பகவான் உங்களுடைய ராசியை கடக்கும் பொழுது, அதாவது பாத்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் ஜென்ம ராசியில் பவனி வரக்கூடிய காலத்திலே உங்களோட ராசி, இப்போ துலாம்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இன்னைக்கு குரு எங்க இருக்காரு, ரிஷப ராசியில இருக்காரு. அப்ப ரிஷப ராசிக்காரங்கள் நம்ம சொல்றோம்னு எடுத்துங்க. இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைய கோச்சார குரு பகவான் எங்க இருக்காருன்னா, ராசியில ரிஷப ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கோச்சார குரு பகவான் ஜென்ம ராசியில பவனி வரக்கூடிய காலத்திலே ஜாதகருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்மகுரு வந்துருச்சு சாருமா. ஜென்மகுரு வந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, மனக்குழப்பத்தை உண்டாக்கும், உடல்நல பிரச்சனைகளை உண்டாக்கும், மனநில தெளிவில்லாத நிலை உண்டாக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஜென்மகுரு பண்ணுமா அப்படின்னு கேட்டா, நீங்கள் குரு பகவான் சுபர், அவர் சந்திரன் மீது வரார், மனோகாரகன் மீது வருகிறார். அப்படி வரும்போது மனம் தெளிவடையும், தாய் மகன் உறவுலே சங்கடங்கள் நீங்கும். அப்போ ஜென்மகுரு நம்ம புத்தகங்கள்லாம் வாங்கி பார்த்தோம்னா ஜென்மகுரு பாதிக்கும்னு போட்டுப்பாங்க, நிச்சயமாக பாதிக்காது. குரு பகவான் எந்தெந்த பிளானட் மேல போறாரோ அந்த பிளானட்டோட காரகத்துவத்தை நிச்சயமா கொடுப்பார். நானே வந்து எழுதும் போது மாத்தி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பிடிஎஃப்ல குழப்பங்களை உருவாக்குவாருன்னு நம் முன்னோர்கள் ஜென்மகுரு காலத்திலே ஜாதகர் பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை அடைவார்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதிட்டு கூடுதலா செய்தி எங்கே சொல்றேன், அது பெருசா பாதிக்காது. சார், இப்போ ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல குரு பகவான் போறாரு சார், என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டாம் வீடு என்ன, அங்க என்ன சார் காரகத்துவம் இருக்கு, அது தனஸ்தானம், அது வாக்குஸ்தானம், அது குடும்பஸ்தானம். அப்போ ரெண்டாம் பாவகத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில், ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே இந்த குரு பகவான் பவனி வரக்கூடிய காலத்தை நாம வந்து அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய காலத்திலே ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் நிச்சயமாக இருக்கும், மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக இருக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். அதே நேரம் அந்த வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் போறதுனால சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நிலையும், தாராளமான தனவரவு நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உதாரணமா இப்போ நீங்க திருமண வயதுல இருக்கீங்கன்னா, அந்த வியாழ நோக்கம்னு சொல்லுவோம், அதாவது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய பாவகங்களில், இங்கே நான் லக்னத்தை சுட்டி காட்டவில்லை, கோச்சாரத்தை பொறுத்தவரை ராசி 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 மட்டுமே, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய பாவகங்களிலே கோச்சார குருவான் பவுனி வரக்கூடிய காலத்தை வியாழ நோக்கம், அத கிராமப்புறங்கள் என்ன சொல்லலாம், சார் கல்யாண தசை வந்துருச்சா பாருங்க, அதான் வியாழ நோக்கம் அப்படின்னு பேரு. அப்படி ரெண்டாம் வீட்டுல குரு வர்றப்ப கல்யாணம் எதுவும் பண்ற மாதிரி இருந்தா கூட கல்யாணத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூணாம் வீட்டுல உங்க ராசிக்கு மூணாம் வீட்டுல குரு வரலாமா அப்படின்னு கேட்டா, குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு மூணாம் வீட்டுல வரக்கூடிய காலத்துல ஜாதகருடைய முயற்சியில சின்ன தடை இருக்கும். அதே நேரம் ஏன்னா மூணாம் வீடுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மறைவிடும், அங்கே குரு வந்து மறைகிறாருன்னு சொல்றாங்க. அப்போ குரு வந்து மறைஞ்சு தன்னோட பணியை செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுக்காக கோச்சாரத்துல ராசிக்கு மூணாம் வீட்டுல வரக்கூடிய குரு எந்த வேலையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை செய்யற மாதிரி முயற்சியில தடையை உண்டாக்குவார் அப்படின்னு நம்ம வேத ஜோதிடம் சொல்லுதுங்க. மூன்றாம் இடத்துல குரு வரக்கூடிய காலத்துல துரியோதனோட ஜாதகப்படி அவனுக்கு மூன்றாம் இடத்துல குரு வரும் பொழுது கோச்சாரத்துல அந்த துரியோதனனும் அவனுடைய படையும் மாண்டார்கள் என்று சொல்கிறது பாடல். மூணாம் இடத்துல குரு வரக்கூடாது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாளில் குரு வரலாமா அப்படின்னு கேட்டா நல்லது. ஏன்னா குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வர்றப்ப அவர் பார்க்கறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருந்து 8, 10, 12 ஆகிய பாவங்களை பார்த்துருவார். அப்போ துன்பங்கள் காணாம போயிடும். ஜாதகருடைய நாலாம் வீட்டுல வர்றனால ஜாதகருடைய கல்வி வளர்ச்சியில வேண்மை இருக்கும், தாய்மகன் உறவுல சிறப்பா இருக்கும். பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்கறனால
உங்களுக்கு தொழில எந்த விதமான தடைகளும் இருக்காது. இப்போ அஞ்சா வீட்டுல குரு பகவான் ராசிக்கு வாராரு என்ன பண்ணுவார், அஞ்சா வீட்டுல இருக்க குரு என்ன பண்ணுவார், நேரா சப்தமா பாரு பதினொன்னா கிட்ட பார்ப்பார். அப்போ ஒன்பது பதினொன்னு ஒன்னு ஆகிய பாவங்களை பார்ப்பார். அப்போ முக்கியமான பாவமான ஒன்பதாம் இடம் லாபஸ்தானம் ஜாதகருடைய ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த ராசிக்கு அஞ்சுல வர்றது குழந்தைகளுக்கு ஏற்றத்தை உண்டாகும். ஐந்தாம் இடம் மனமகிழ்ச்சி குறிக்கக்கூடிய பாவகம், மனமகிழ்ச்சி தாண்டவமாடும், அதிர்ஷ்டம் நல்லா வேலை செய்யும். அதே நேரம் இந்த அஞ்சாம் வீட்டுல வந்தா ஏழை நோக்கம் இல்லையா, கல்யாண வயசு இருந்தா கல்யாணம் பண்ணிடலாம். அதே நேரம் இந்த குருவான் அஞ்சாம் வீட்டுல வரும்போது உங்களுக்கு ஒன்பது பதினொன்னு ஒன்னு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கறதுனால தந்தை மகன் உறவுல இருக்கக்கூடிய பிணக்கம் நீங்கும், லாபமும் வரும். அதே நேரம் ஜாதகருக்கு தெளிவான மனநிலை உண்டாகும். இப்ப ஆறாம் வீட்டுல குரு வரலாமா அப்படின்னா குரு பகவான் ஆறாம் வீட்டை விரும்ப மாட்டார். ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அவர் வருவது ஜாதகருக்கு அது மறைவிடமாக வந்துவிடுது. இப்படி ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது அவர் ஆறாம் வீட்டில் இருந்து சப்தமமாக பத்து பனிரெண்டு ரெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அப்படி பார்க்கிறப்ப வருமானத்துல ஒன்றும் குறவு இருக்காது, ஆனா செலவும் இருக்கும். ஏன்னா அவர் பன்னெண்டாம் வீட்டை குறிப்பா பார்க்கிறார் சப்தமோ பார்வையில். அப்போ என்ன நடக்கும்னா வீண் விரயங்கள் நிறையா உண்டாகும். அப்போ ஜாதகருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். வருமானம் வரும், வந்தாலும் அது செலவாகக்கூடியதாக வந்துடும். அதே நேரம் ஆறுல குரு அப்படின்னா காரகத்தையும் பாவத்தையும் இணைங்க. ஆறுனா என்ன சார், நோய் சார், எதிரி சார். குருனா யாரு, குழந்தை. அப்போ குழந்தை விஷயத்துல கவனமா இருக்கணும், பண விஷயத்துல கவனமா இருக்கணும். பணம் வரும், கடனா வேணா வரும், நோய் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் நோய்க்காக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கும், உடல்நல பாதிப்பு ஏற்படும். அப்போ ஆறுல குருவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆறில் குரு வந்தால் ஊரில் பகை உண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்யாத தவறுகளுக்கு பழிபாவம் ஏற்பார்கள். அப்போ ஆறுல குரு வரக்கூடாது. சார் ராசிக்கு ஏழுல குரு வரலாமா அப்படின்னு கேட்டா, ராசிக்கு ஏழாம் வீட்டுல வரும்போது ஜாதகருக்கு திருமண வயதா இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு ஒரு சுபகாரியத்தை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கோச்சாரத்தில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கல்யாணம் ஆகாத அத்தனை பேருக்கும் வருடத்துக்கு ஒரு சுத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஏழாம் வீட்டுக்கோ இல்லை ரெண்டாம் வீட்டுக்கோ வந்து தான் தீருது. வியாழ நோக்கத்தை கொடுக்குது, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ இது வந்து ஒரு தோராயமான ஒரு 20% பலனை கொடுக்குது. இருந்தாலும் ஞானிகள் முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏழாவது வீடு களத்திரஸ்தானம், அந்த களத்திரஸ்தானத்தில் குரு வர்றப்ப திருமணம் அமையாமல் இருந்தால், அதாவது குறிப்பாக திருமண வயது காலமாக இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது வியாபார நாட்டம் உண்டாகும், வெளிப்பழக்கம் கூடும், ஆடை சேர்க்கை கூடும். ஜாதகருக்கு திருமண வயது இருந்தால் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏழாம் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பதினொன்று ஒன்று மூணு ஆகிய பாவங்களை பார்க்குறார். அப்போ லாபம் மிகுதியாகும், ஜாதகரோட எண்ணம் தெளிவாகும், அண்டையலாரோட இணக்கங்கள் முயற்சியில் கரை இருக்கார். சரி, அப்போ இது வியாழ நோக்கம். நம்ம வியாழ நோக்கத்தை மட்டும் பாருங்க. நான் என்ன சொன்னேன், ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று சொன்னேன்னா, இந்த பாவத்திலேருந்து அவர் பார்க்குறப்பலாம் ஏதாவது ஒரு குடும்பத்தில் திருமண விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுவார், பார்வையாலையாது. இந்த குரு பகவான் எட்டாம் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால், குரு பகவான் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கோச்சாரத்தில் வரும்போது அவர் மறைவிடம் நோக்கி போகிறார். உங்களுடைய ஜாதகத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அவர் மறைவிடத்தை நோக்கி போகிறது நல்லதா அப்படின்னா, ஜாதகருக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துருவார். எட்டுனா என்ன சார், பெரிய கடன், அவமானம். அப்போ பொருளாதார ரீதியான பிரச்சனையை உண்டாக்கிடுவார், கடன் தொல்லைகளை கொடுப்பார், மனமகிழ்ச்சி. ஏன்னா குரு வந்து மகிழ்ச்சிக்கு காரகர், குடும்பத்துக்கு காரகர், குழந்தைக்கு காரகர். அவர் எட்டில் மறைகிறப்ப குடும்பத்தில் நிம்மதி இல்லாதனால ஏதாவது சங்கடங்களை சந்திக்கிறது, பொருளாதார ரீதியான பின்னடைகளை சந்திக்கிறது. இருந்தாலும் இந்த குரு எட்டாம் வீட்டிலிருந்து அவரோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேராக ரெண்டாம் வீட்டில் படுங்க வருமான ஸ்தானத்தில். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்து சாரி பன்னெண்டு ரெண்டு நாலு ஆகிய பாவங்களை பார்க்கும். அப்போ விரயங்களை அவர் கொடுத்தாலும் வருமானத்தை கொடுத்துருவார்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஞானிகள் முனிவர்கள் எட்டில் குரு வர்றப்ப ஜாதகன் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக கஷ்டப்படுவான், சிரமப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சிரமப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேரளவுக்கு தான் இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. நமக்கு நடக்கக்கூடிய ரசாபுத்தியின் அடிப்படையில் இருக்கும். நான் மாற்று கருத்தா என்ன சொல்றேன், ரெண்டாம் வீட்டில் இருக்கோம் ரெண்டாம் வீட்டை பார்க்குறப்ப வருமானத்தை கூட்டுவார் தானே. பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாருன்னா செலவை கொடுப்பாருன்னா
செலவு எங்கிருந்து செய்வோம், வருமானம் வந்தாதான் செலவு செய்வோம். நாலாவிட்ட பார்க்க ஆரம்பிப்போம், ஜாதகரை சுகமாக தான் வச்சுக்குவார். அப்போ இந்த கோச்சார பயிற்சிக்கு நாம 20% மதிப்புகள் கொடுக்கணும். இன்றைய ஜோதிடர்கள் அத்தனை பேருக்கும், அதாவது ஆன்லைனில் பார்க்குறவங்களும் நான் சொல்ல வரல, ஆன்லைனில் உள்ளவங்க நிறைய அப்டேட் ஆனவங்க இருக்காங்க. ஆஃப்லைனில் சாதாரணமாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போகிறீங்க, நீங்கள் கும்பராசி பாப்பார் பிரிப்பார், அவர் தசாபதிலாம் போட்டு கால்குலேட் பண்ணி எழுதிக்கிட்டலாம் இருக்க மாட்டார். நேராக பார்ப்பார் கும்பராசி, 7 லட்சம் ஓடுது கும்பராசியா, இப்போ வந்து குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்ப்பார். குரு வந்து கும்பராசிக்கு எத்தனை வீட்டில் இருக்கார் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ரிஷபத்தில் குரு இருக்கார். அப்போ ராசிக்கு பாருங்கள், 4வது வீட்டில் இருக்கார். அப்போது ஜென்மச்சனியை வச்சே அவர் முடிச்சுடுவார். சார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆகாது, ஜென்மச்சனி முடியணும், அடுத்த வருஷம் 2025 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி கோச்சாரத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே சொல்லிடுவார். அப்படி சனி பயிற்சி இருந்துச்சுன்னா சனி பயிற்சியை பிடிச்சிக்குவார், குரு பயிற்சி இருந்தால் குரு பயிற்சியை பிடிச்சிக்குவார், கேட்குற கேள்விக்கு உண்டு இல்லைங்கிறது பதிலை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இது ஒரு தோராயமானது. இந்த ஜோதிடத்தை வடிவமைத்த மேதைகள் இந்த கோச்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்போ கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணுங்கிறத மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோச்சார குரு பயிற்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குருதசா நடக்குதுன்னு வைங்க, நம்ம கோச்சார தசான நம்முடைய பிறப்பு கால ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசா குருதசான்னா, அந்த குரு இன்னைக்கு யாரோட கூடியிருக்காரு, யார் வீட்டில் இருக்காரு, சனி செவ்வாய் பார்வையில் இருக்காரா, நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரான்னா பார்க்கும்போது அவர் செய்யக்கூடிய செயல் அந்த அவர் அந்த குரு இன்னைக்கு வலிமையாக இருக்காரு வலிமை இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நாம் பிறக்கிற அன்னைக்கு சின்ன பிள்ளையில நமக்கு டாய்ஸ் மேலே ஆசை வந்துச்சு, பொம்மைகள் மேலே ஆசை வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சினிமா விளையாட்டுல ஆர்வம் வந்துச்சு, சைக்கிள் ஓட்டணும் ஊர் சுத்தணும் ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பருவத்துக்கு மேலே திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நாட்டம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பருவம் தாண்ட 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 உங்களுக்கு அமைதி இதெல்லாம் தெரியும். அப்போது மனிதன் வயது மிகுதியாக மிகுதியாக அவன் என்ன பண்ணுறான், பக்குவப்பட்டு அவனுடைய விருப்பம் மாறுது. அப்போது நீங்கள் பிறக்கிறப்ப இருந்த அந்த கிரகம் எல்லா காலமும் அந்த வலிமையிலே அது வேலையை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா அந்த தசையாக நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும். அவர் ஒருவேளை உச்சமாக இருந்தாருன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் நன்மையாக இருந்துச்சுன்னா அதை செஞ்சு விட்ருவார். இப்போ குரு உங்களுக்கு 10வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோ, நல்ல பெரிய ஜீவனத்தை தொழில் வழி கொடுக்கணும்னு இருக்காரு அப்படின்னா அந்த குரு கோச்சாரத்தில் குரு தசை நடக்குது. அந்த குரு இப்போ கோச்சாரத்தில் குரு நீச்சமாய் மகர ராசியில் இருக்கன்னா கொடுக்க முடியாது. சார் நாம் ஒருத்தரை அனுப்பி விடுறோம், சார் நாம் ஒரு நபரை அனுப்பி விடுறோம், அவர் கல் முள் காடு மேடுன்னு கடந்து வரார், அதாவது 12 ராசியை கடந்து வரார். அப்படி இந்த குருவோட தசா ஆண்டு 16 ஆண்டுகள்னா அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசியாக வரும்பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் நல்லா பலமாக இருக்காரோ அப்போல்லாம் அவர் காரகத்துவத்தை கொடுப்பார், எப்பப்பெல்லாம் சனி செவ்வாய் ராகுகள் பிடியில் மாட்டுறாரோ அப்போல்லாம் அவருடைய பலத்தை இழப்பார், அவர் உச்சமாகும்போது பரிபூர்ணமாக கொடுப்பார். இது தசாவுக்கு. ஸோ உண்மையிலே கோச்சாரத்தையும் தசாவையும் எனத்து சொல்லத்தான் இருக்கு. இருந்தாலும் இந்த குரு பயிற்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்திருக்கோம். இதுவரைக்கும் 8வது வீடு வரைக்கும் சொன்னோம். இப்போ ராசிக்கு 9ல் குரு வந்தா நல்லதா அப்படின்னு சொன்னா, 9ல் குரு ஓடி போனவனுக்கு 9ல் குருமா. அப்போ 9வது வீட்டுல இருந்து குரு என்ன பண்ணுவாரு, சப்தமா பார்வையா 3வது வீட்டை பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1வது வீடு. அப்ப ராசி பார்த்துருவார், 1, 3, 5 ஆகிய பாவங்களை பார்ப்பார். ஸோ அப்படி அந்த 3வது வீட்டுல 9வது வீட்டுல அவர் வரும்போது 1வது வீடு 3வது வீடு 5வது வீடை பார்க்குறப்ப ஜாதகர் தெளிவான சிந்தனைக்கு வந்துடுவார். அப்போ இது ஒரு வியாழ நோக்கம்னு சொல்லுவோம். வியாழ நோக்கம்னா என்ன, ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் வரும்போது குரு முக்கியமான பாவங்களை பார்த்துருவார். வருமானம் தொழில் திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த பாவங்கள்லாம் பார்த்து ராசியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ உதாரணமாக உங்கள் ராசியை குரு பார்க்குறப்ப கல்யாணத்தை நடத்த நீங்கள் முற்பட்டீங்கன்னா குரு வந்து ஒரு பொண்ணை போய் நிச்சயம் பண்ணோம்னா உங்களை மனசை மாற்றி திடீர்னு கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டார், அந்த சுபகாரியத்தில் தடை இருக்காது. அதுக்காகத்தான் வியாழ நோக்கம் பார்க்கப்படும். இந்த 9வது குரு என்ன பண்ணுவோம்னா
கோச்சாரத்துல குருபுகான் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல வரக்கூடிய காலத்துல ஜாதகருக்கு நிச்சயமாக பாக்யஸ்தானத்துல வரக்கூடிய அந்த குரு ஏற்றத்தை வழங்கிடுவார். இந்த ஒன்பதாம் பாவகம் பார்த்தோம்னா ஒரு முன்னோர்களை குறிக்கக்கூடிய பாவம். அதனால தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா எட்டுல குரு நடக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளாதார பிரச்சனை சந்திச்சு அதுக்கப்புறம் ஒன்பதுல குரு வர்றப்ப அந்த இடத்த விட்டு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவையெல்லாம் கட்டுக்கதைகளாக, அதாவது ஒன்பதில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு, ஜென்ம குரு இப்படி பண்ணும், பன்னெடுல குரு விரைய குருவாக வரும் அப்படிங்கிறது ஒரு தோராயமான பலன்கள். ஆனால் துல்லியமான பலன்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஒம்பதுல குரு வர்றப்ப ஜாதகருக்கு திருமண வயசு இருந்தால் திருமணம் நடக்கும். சரி, பத்தில் குரு வர்றப்ப என்ன நடக்கும்னா, பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு பதவி பறிபோணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் போகாது. அப்போ பத்தாம் வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்து மேலே போகிறப்ப வேணால் பலன் இருக்கும். இருந்தாலும் கோச்சாரத்தில் சொல்லப்பட்ட விதி என்னவென்றால், பத்தில் குரு ஜாதகனுக்கு பதவி, பட்டம், பதவி எல்லாம் மாற்றம் உண்டாகும், இல்லைன்னா பதவி பறிபோகும் சொன்ன முன்னோர்கள் சொன்னாங்க. அதாவது இந்த பத்தில் குரு வர்றப்ப தான் ஈசனை தன்னோட மண்டோட்டை எடுத்து தனக்கு என்னதான் தலையில் எழுதியிருக்குன்னு பார்த்தாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய சிக்கலை கொடுக்கும் என்று சொல்வார்கள். பதினொன்னில் குரு அப்படிங்கிறது ஒரு வியாழ நோக்கத்தை கொடுக்கக்கூடியது. கோச்சாரத்தில் குருவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வருவது மிகுந்த நிச்சயமாக ஏற்றத்தை, லாபத்தை கொடுக்கும். இது ஒரு வியாழ நோக்கம். அப்போ பதினொன்றில் குரு வரக்கூடிய காலத்தில் ஜாதகருக்கு திருமணம் வயது இருந்தால் திருமணம் பண்ண ஒரு ஏதுவான காலமாகும். பதினொன்றில் வரக்கூடிய குரு நமக்கு மூணு அஞ்சு ஏழு ஆகிய பாவங்களை பார்க்குறப்ப நிச்சயமாக ஜாதகருக்கு உயர்வை கொடுக்கும். சரி, பன்னிரெண்டில் குரு என்ன செய்வார்? இப்படி பன்னிரெண்டாம் வீட்டில் குரு வரும்போது ஆறாம் வீட்டை பார்ப்பார். ஆறாம் வீட்டை மட்டுமா, நாலு ஆறு எட்டையும் பார்த்துருவார். அப்போ ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தை பவனி வரச்ச பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, குருனா யாருங்க, தனகாரகன். தனகாரகன் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் விரயஸ்தானத்தில் வர்றது நல்லதானா, பொருளாதார நெருக்கடி உண்டாகும், மகிழ்ச்சி கரையும். நம்முடைய முன்னோர்கள் பன்னெண்டில் குரு வந்த காலத்தை வந்து ராவணன் தன்னுடைய முடியை இழந்தான் சொல்லுவாங்க. ஸோ அது நல்ல காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோச்சார பயிற்சி வருட, அதாவது வருட வருடம் ராசி பலன் எழுதுபவர்கள ஏன்னா பயன்படுமே ஒழிய, இந்த கோச்சார பலனை நீங்கள் மையமாக வைத்து ஜாதகத்தை சொன்னால் அது பிளாப். சார், அப்போ எப்படி தான் பார்க்கணும், எப்படி பார்க்குறாங்கிறத சொல்லிட்டேன், உண்மையில எப்படி தான் பார்க்கணும் அதையாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ குரு பகவான் கோச்சாரத்தில் பன்னெண்டு ராசிகளை கடந்து வராருங்க. இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் பன்னெண்டு ராசியும் கடந்து வரும்போது உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகத்தை டச் பண்ண செய்வார், ஏதாவது ஒரு கிரகத்துக்கு மேல போக பார்ப்பார். அப்படி ஏதாவது ஒரு கிரகத்தை மேல போனா டச் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இந்த பலன் நிச்சயமாக துல்லியமான ஏற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதிபட சொல்லலாம். இது இம்ப்ளிமெண்டட் சஜஷன், அதாவது அனுபவித்து பார்த்து பலன் சொல்லி பார்த்து அந்த பலன் சரியா வருதுங்கிறனால நாம இதை சொல்றோம். சாரி, சரி, குரு பகவான் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மீது பவனி வரக்கூடிய காலத்திலே கூர்ந்து கவனிங்கள். உங்களுடைய பிறப்பு காலத்தில் சூரியன் எங்கே எந்த ராசியில் இருந்தாலும் சரி, அந்த சூரியன் மேலே குரு கோச்சாரத்தில் வரும்போது சூரியனுடைய காரகத்துவங்கள் பிரகாசிக்கும். ஜாதகருக்கு சூரியனுடைய காரகத்துவ வழி நன்மைகள் கிடைக்கும். உதாரணமாக ஜாதகனுக்கும் அவனுடைய தந்தைக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும். ஜாதகனுடைய சம்பாத்தியம், ஏன்னா இந்த சூரியன் என்பவர் நிரந்தர வருமானத்தை சுட்டக்கூடியவர். அப்போ நிரந்தர வருமானத்துல நிச்சயமான ஏற்றம் நிறைய இருக்கும். அரசு அரசாங்க காரியங்கள்ல மிகுந்த அனுகூலங்கள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் ஜாதகருக்கு இருக்கும். ஸோ மொத்தத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட சூரியனுடைய உயிர்காலத்துமான தந்தை தந்தை வழி உறவுகள், நிரந்தர வருமானம், அதே நேரம் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
இப்போ கோச்சாரத்துல சந்திரன் மேல குரு வர்றதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜென்மகுருன்ட்டாங்க. அப்ப வந்து மனசு கெட்டு போயிடும், உடம்பு முடியாம போயிடும், ஜென்மகுரு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக குரு பகவான் ஒரு நாளும் அவர் எந்த கிரகத்தின் மீது பயணப்பட்டாலும் இவர் ஒளி கிரகம் குரு, அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒளியை அந்த கோச்சாரத்துல அவங்க மேல டிரான்சிட்டா போறப்ப நிச்சயமா அந்த கிரகங்களை பாதிக்க மாட்டார். அப்போ வந்து சந்திரன் மேல குரு போறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கும் அவருடைய இப்போ ஒரு தாயாருக்கு முடியாம இருந்துச்சுன்னா சந்திரன் மேல குரு போறப்ப அந்த நிலைகள் மாறும். தாய் மகன் உறவுல சங்கடம் இருந்தால் அது நீங்கும். அப்போ மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா அந்த சந்திரன்னா மனதுக்கு காரகன். அப்போ அந்த மனோ காரகன் ஒரு சுபர் அவர் மீது பயணப்படும் பொழுது மனோபலம் நிச்சயமாக கூடும், தாய் நலன் அதிகரிக்கும், ஜாதகனுடைய மன வலிமை கூடும், பயணங்கள் கூடும், அலைச்சல்கள் கூடும், மாற்றங்கள் உண்டாகும், தாய்வழி உறவுகளினால ஆதாயம் உண்டாகும். ஆனால் நம்முடைய ஞானிகள் முனிவர்கள் அதாவது இந்த கோச்சாரத்தை வடிவமைத்தவர்கள் ஒரு தோராயமாக சொல்லிட்டார். ஒன்னா வீட்டில் குருவா ஜென்மகுரு வச்சு உடம்ப முடியாமல் போயிருப்பாங்க, ஆனால் ஜென்மகுரு ஒன்றும் பண்ண மாட்டார். எட்டில் குருவா பொருளாதார வீழ்ச்சிப்பாங்க, இப்போ எனக்கெல்லாம் எட்டில் குரு நடக்கும், நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன் எட்டில் குருன்னு இருக்காங்க. சரி இருக்கட்டும், அவர் எங்கே பார்க்குறாரு, ரெண்டாவட்டை பார்க்குறாரு, வருமான ஸ்தானத்தை பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு, நிறைய விரயமாகும். ரைட்டு, எங்கேருந்து விரயமாகும், ரெண்டாம் வீட்டுன்னு வழியா, ரெண்டாவிட்டு வருமானம் வந்துடும், அடுத்து என்ன ஆகும், நாலாம் விட்டை பார்க்குறாரு. அப்போது வீடு வண்டி வாகனம் அதே நேரம் வருமானமும் இருக்கும், சுகமும் இருக்கும், லாபமும் இருக்கும். அப்போது மூணு பாவங்கள் பலமாகுது. அயன சயன போக சுகம் நல்லா இருக்கும், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல வருமானம், சுகமானது. அப்போ 12, 2, 4. ஸோ நான் அனுபவித்து பார்த்து பலனை சொல்ல வேண்டும். சரி, இப்போது சந்திரன் மேலே குரு போனா நல்லதுன்னு சொல்லிட்டேன், செவ்வாய் மேல குரு போனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட உயிர்காரத்துவம் என்ன, செவ்வாயின் உயிர்காரத்துவம் என்று பார்க்கும் பொழுது சகோதர உறவை சொல்லக்கூடியவர், மண் மனை நிலத்துக்கு காரகர் இந்த செவ்வாய். அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். அதாவது கோச்சார குரு பகவான் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீது பயணம் செய்யும் பொழுது ஜாதகருக்கும் ஜாதகருடைய சகோதர சகோதரிகள் மற்றும் பங்காளி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கும், சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டா. குறிப்பா நீங்க பெண்ணா இருந்து உங்க ஜாதகத்துல செவ்வாய் மேல குரு போனா கணவன் மனைவி உறவுல சங்கடம் நீங்கும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் அமையாம இருந்தா கூட உங்க பெண்களுக்கு செவ்வாய் மேல குரு போற காலத்துல திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே ஆணா இருந்தா கோச்சார குரு பகவான் செவ்வாய் மேல போகும்போது ஒரு இனம் புரியாத வேகம், ஒரு உத்வேகம் உண்டாகக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் குருவோட பார்வையை கேட்டு அப்ப ஏன்னா சகோதர உறவு அப்படின்னு சொல்லி. இப்ப புதன் மேல குரு போனா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த கோச்சார குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் மேல போறப்ப புதன் யாருக்கு எந்த உறவுக்கு சொந்தக்காரா, தாய்மாமனுக்கு சொந்தக்காரன், தாய்மாமன் உறவுலே நல்லுறவு உண்டாகும், தாய்மாமனுக்கும் ஜாதகனுக்கும் இடையே அந்த உறவு நல்லுறவாக இருக்கும். புதன் வியாபாரத்துக்கு காரகம், அப்போ வியாபாரம் மேலும் கல்விக்கு காரகம், அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றம் உண்டாகும், கல்வி சிந்தனை மேலோகும். நீங்க ஒரு காளிமனை வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டா புதன் தான் காளிமனை, அந்த யோகம் நல்ல விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு யோசனைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, புதன் மேல குரு போறப்ப உங்களுடைய யோசனைகள் நல்ல பிரகாசமா இருக்கும், அருமையான புதிய யோசனைகள்லாம் ஜாதகருக்கு உண்டாகும். ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா குரு மேல குரு வந்து புதன் மேல போறப்ப அந்த நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். பிறப்பு கால குரு மேலே குரு போனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, கோச்சார குரு பகவான் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேல பயணப்படக்கூடிய காலத்துல ஜாதகருக்கு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை கொடுத்துருவார். குரு மேல குரு போகக்கூடிய காலத்துல பெரிய பொருளாதார ஏற்றத்தை கொடுத்துருவார். தனவரவு மேலோகும், தங்கம் பொன்னகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குடும்ப வாழ்வில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் செல்வ சேர்க்கைகளையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துருவார். சார் சுக்கிரன் மேல குரு போனா சார் அப்படின்னு பார்த்தா, கோச்சார குரு பகவான் உங்களுடைய பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேல பயணப்படக்கூடிய காலத்துல ஜாதகருக்கு
திருமண ஏற்பாடுகள் நடக்கும். ஏன் சுபகாரியத்துக்கு காரகரான சுக்கிரன் மேல குரு போறார், அப்ப திருமணம் நடக்கும். ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தால் சுக்கிரன் மீது குரு போறப்ப வீடு வண்டி வாகனம் நகை நட்டுகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ தன வரவு மேலோங்கும், பெரிய தன வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் சுக்கிரன் மீது பயணப்படக்கூடிய காலத்திலே பல வகையிலும் யோகத்தை கொடுத்துடுவார். சரி, உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்திலே சனி பிறப்பு கால ஜாதகத்தில் இருந்து அவர் மீது கோச்சார குரு பகவான் போகக்கூடிய காலத்திலே சனி பகவான் எதுக்கு காரகர், வேலைக்கு காரகர், ஆயுளுக்கு காரகர். அப்போ வேலை விருத்தியாகும், தொழில் விருத்தியாகும், பணி வாய்ப்பு இல்லாம இருந்தா கூட பணி வாய்ப்பு மிகுதியாகும். நீங்க பெரிய ஃபேக்டரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் சிறந்த முறையில் நல்ல ஒரு திறமையான வேலையாட்கள் உங்களுக்கு அப்ப அமைவாங்க. அந்த வேலைக்காரனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நல்லுறவாக இருக்கும், தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும். சார், ராகு மேல குரு பணம் என்ன சார் நடக்கும்னா, ராகு பாத்தீங்கன்னா திருடன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், குரு பணம். அப்ப என்ன நடக்கும், கோச்சார குரு பகவான் ராகு மேல பயணப்படக்கூடிய காலத்துல பொருளாதார நெருக்கடி உண்டாகும். தங்க நாயகளை கொண்டு போய் அடகு வைக்கிறது, பணம், பணத்துக்கு காரகர் குரு தானே, பணம் இழப்பு உண்டாகும், மகிழ்ச்சி கெட்டு போயிடும். ஏன்னா மகிழ்ச்சிக்கு காரகர் குரு, குடும்பத்துக்கு காரகர் குரு, குடும்பத்துல சங்கடம் உண்டாகும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே கவனமாக இருந்தால் நல்லது. ஆனால் இந்த ராகு உறவு முறைகளிலே தந்தை வழி பாட்டனாரை குறிப்பவர் என்பதால் யாருக்கு ஏற்றம், தந்தை வழி பாட்டனுக்கு வேணால் ஏற்றமாக இருக்கும். சரி, கேது மேல குரு போனா என்ன சார் நடக்கும்னா, கோச்சார குரு பகவான் பிறப்பு கால ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேரும் ஞானிகள் முடிவுகளால் அறிவிக்கப்பட்ட பாதிகள் தான். கேது தடை, ராகு திருடைங்கிற மாதிரி பிரச்சனை. இவர் சின்னதாக பண்ணுவார், சின்ன லெவலில் பண்ணுவார். அப்போ கேது போறப்ப என்னாகும், இதே தான் பொருளாதார நெருக்கடி உண்டாகும். குரு தனவரவுக்கு காரகம் என்றால் தனவரவுகளில் சங்கடம் இருக்கும். குரு பகவான் தங்க நகைகளுக்கு காரகம் என்றால் தங்க நகைகளிலே அடகுக்கு போகக்கூடிய நிலை உண்டாகும். பொருளாதார பிரச்சனை, பணத்தை கொடுத்து ஏமாறுதல் போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஜோதிடமோ மருத்துவமோ ஆராய்ச்சி துறைகளிலே இருப்பவராக இருந்தால் ஒருவேளை சட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். சரிண்ணா, குரு பகவான் ஒவ்வொரு கிரகத்தின் மீது பயணப்பட்டால் என்ன விதமான பலன்களை எல்லாம் கொடுப்பார் என்பதை பற்றி பார்த்தோம். சரி, இந்த சனி பேச்சு பொறுத்தவரை சனி பகவானை நாம் சொன்னோம். சனி பகவான் 12 ராசிகளின் ஒரு சுற்றி வரக்கூடிய காலத்தை மங்கு சனி என்றோம். முதல் 30 வருடத்தை மங்கு சனி என்றோம். 30 வயது முதல் 60 வயதுக்குள் வரக்கூடிய சனி பெயர்ச்சியை பொங்கு சனி என்று சொன்னோம். 60 முதல் 90 வயதுக்குள் வரக்கூடிய சனி பெயர்ச்சியை மரண சனி என்று சொன்னோம். இது பொங்கு சனி, சாரி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி என மூன்று பிரிவுகளாக நாம் பிரித்தோம். கூடுதலாக இந்த 7.5 சனியிலே அந்த சனி பெயர்ச்சி நகர்வுகளிலே பாதிப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 12 வீட்டில் வர்றத விரயச்சனி என்று சொன்னோம். 7.5 சனியில விரயச்சனி, ராசிக்கு 1 வீட்டில் வர்றத 7.5 சனியில ஜென்மச்சனி, ராசிக்கு 2 விலகு சனி, அதாவது 7.5 சனியில விலகு சனி, ராசிக்கு 4 இடத்துல இந்த சனி பகவான் வரக்கூடிய காலத்தை நாம் வந்து அர்த்தாசிரம சனி என்று சொன்னோம். ராசிக்கு 7 கண்டக சனி, ராசிக்கு 8 சனி பகவான் வருவதை நாம் அஷ்டமத்து சனி என்று சொன்னோம். சரி, இது ஒரு புக்கம் இருக்கட்டும். இந்த கோச்சார சனி பகவான் ஒவ்வொரு ராசியாக கடந்து வரும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகத்தை தொடர்பு கொள்வார், அதாவது ஏதேனும் ஒரு கிரகத்தின் மீது பயணப்படுவார். அப்படி அவர் பயணப்படும் பொழுது என்ன விதமான விஷயங்களை செய்வார், இந்த கணிப்பு துல்லியமாக இருக்கும். அதாவது உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் சூரியன் மீது சனி பயணப்பட்டால், சூரியன் யாரு, அப்பா, தன்னம்பிக்கை, அரசு, அரசாங்க தொடர்பு. அப்போ கோச்சார சனி பகவான் உங்களோட பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேல பயணப்படக்கூடிய காலத்துல தந்தை மகன் உறவுல சங்கடம் உண்டாரு. ஏன், சூரியனுக்கு சனிக்கு ஆகாது, சூரியன் அப்ப என்ன, சனி மகன், சூரியன் ஒளி, பகல் என்றால் இரவுக்கு சொந்தக்காரன் சனி, இருவரும் எதிரெதிர் துருவங்கள். அக்னி நட்சத்திர படத்துல எப்படி பிரபுவும் கார்த்திக்கும்
மீட் பண்றப்பெல்லாம் மோதிக்குவாங்களோ அது மாதிரி தான் இந்த சூரியன் சனி. அப்போ இந்த சூரியன் மேல சனி போறத சூரியன் விரும்ப மாட்டார். அப்ப என்ன நடக்கும்னா சூரியனோட காரகத்து உங்களுக்கு கெடும். நீங்க அரசாங்க பணியில் இருந்தா ஏதாவது சிக்கல் உண்டாகும், அரசியல் இருந்தா பின்னடைவை அடைவீர்கள். அப்போ தந்தை வழி சொத்து இருந்தா அதுல பிரச்சனை உண்டாகும், தந்தையோட உடல்நலம் பாதிப்படையும், தந்தை வழி உறவுகளோடு சங்கடம் உண்டாகும். நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது சூரியனுடைய காரகத்துவம். அப்போ அந்த நிரந்தர வருமானத்திலே சங்கடம் உண்டாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவருக்கு ஒரு நெருக்கடி உண்டாகும், தைரியம் கிடக்கூடிய காலமாக வந்துவிடும். சரி, உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் சந்திரன் மீது சனி போறார், என்ன நடக்கும்? சார், சனி யார் மேல போனாலும் அந்த காரகத்துவத்தை கெடுப்பார். சந்திரன் மேல போன கோச்சார சந்திரன் மீது சனி போகக்கூடிய காலத்தை தான் நாம என்ன சொல்றோம்? கோச்சார சந்திரன் மேல சனி போகக்கூடிய காலத்தை என்ன சார் சொல்றோம்? தூங்குறாங்களா முடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணணும். அவ்வளவுதான், முடிச்சுதா இருக்காங்க, யாரும் தூங்கல, கண்டுபிடிச்சோம்ல. அப்போ ஜென்மச்சனி என்ன பண்ணுவோம்? ஜென்மச்சனி காலத்துல மனிதனுக்கு வந்து புத்தி பேதலிச்சிடும், என்ன முடிவு எடுக்கணுமே தெரியாது. குறிப்பா என்ன நடக்கும்? சந்திரன் யார் தாய் இல்லையா, அவ தாய்க்கு தாயை குறிக்கக்கூடிய கிரகத்தின் மேல சனி போறார். அப்ப தாய்க்கு ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு உண்டாகும், ஜாதகருடைய தாய்க்கு உடல்நல பிரச்சனை உண்டாகும். பயணம், பயணத்தை குறிக்கக்கூடியவர் இந்த சந்திரன், பயணங்கள்ல விண்ணங்கம் உண்டாகும். குறிப்பா சந்திரன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம், அப்போ பெண்கள் விஷயத்துல பிரச்சனைகள் உண்டாகும். மனக்குழப்பம், ஏன்னா மனதுக்கு காரகர் அப்படிங்கிறவர் சந்திரன், அப்போ மனக்குழப்பம் உண்டாகும், மனோபலம் கிடக்கூடிய நிலை உண்டாகும், வீணான கெட்ட பெயர் உண்டாகும். சரி, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மீது சனி பயணப்பட்டால் என்ன நடக்கும்? செவ்வாய் எந்த உறவுக்கு காரகர் அப்படின்னா சகோதரன், இடம், நிலம், தைரியம் இவற்றிற்கெல்லாம் காரகர். அப்போ பங்காளி சண்டை உண்டாகும், சகோதர சகோதர உறவிகளில் சங்கடம் உண்டாகும், இடம் வாங்கினா இடத்துல சிக்கல் உண்டாகும். குறிப்பா நீங்க பெண்களா இருந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்துல செவ்வாய் மேல சனி போனா கணவன் மனைவி உறவுலே சங்கடம் உண்டாகும், ஆண்களுக்கு தைரியம் குறையும், சகோதர ஒற்றுமை குறையும், அதே நேரம் இரத்த சொந்தங்களோட பகை உண்டாகும். அப்போ டிசீஸ்ன்னு பார்த்தா செவ்வாய் பிளட்டுக்கு காரகம், அப்போ பிளட் சார்ந்த ரத்தம் சார்ந்த நோய்கள் உண்டாகும். சரி, உங்களுடைய ஜாதகத்திலே புதனின் மீது, பிறப்பு கால புதனின் மீது சனி போனா என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க பையன் டென்த்து படிக்கிறான்னா மார்க் குறைஞ்சிரும். இப்போ கோச்சார சந்திரன் ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் மேல பயன்படக்கூடிய காலத்துல ஒரு வியாபாரம் செய்யறவருக்கு நல்லது. நீங்கள் ஒரு வியாபாரியா இருக்கீங்கன்னா புதன் மேல சனி போறப்ப புதனு வியாபாரத்தை குறிக்கக்கூடிய, சனி தொழில குடிக்கூடிய, அப்ப வியாபார விருத்தி உண்டாகும், வியாபார சிந்தனை மேலோங்கும், காரிமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆனா புதுவிதமான யோசனைகள் உண்டாகும், புதிய தொழில் அமையும். இது புதனுக்கும் சனியும், ஆனா படிப்பை நிச்சயமா பாதிக்கும், கல்விய நிச்சயமாக கெடுக்கும், தாய்மாமன் உறவை கெடுக்கும். இது தொழிலுக்கு வியாபாரத்துக்கு வேணா விருத்திய உண்டாக்கி விடும். சார், உங்க ஜாதகத்துல சுக்கிரன் மேல சனி போனா என்ன ஆகும் அப்படின்னா சனி கெடுப்பார் தானே? ஆமா, என்ன செய்வார்? அவர் அப்படியே தடை பண்ணுவார். எதை தடை பண்ணுவார்? சுக்கிரன் மேல போறப்ப இப்ப உங்களோட காசு இருக்கு அப்படின்னா காசை தடை பண்ணி பிடிச்சி வச்சா, இருக்க காசை பிடிச்சி வச்சா என்ன, ஃபில்டர் பண்றோம், சேமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சுக்கிரன் மேல சனி போடுவோம், ஏன்னா இங்க நட்பு பகையின் அடிப்படையில எடுத்துக்கணும். இந்த சுக்கிரன் வந்து சனியோட போறப்ப ஃப்ரெண்டு கூட டிராவல் பண்ற மாதிரி பண்ணுவார். அப்ப கோச்சார சனிவான் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை தொடரும்போது ஜாதகருக்கு கொஞ்சம் செல்வ வளம் மேலும், காரணம் கொஞ்சம் சிக்கனமா இருப்பாங்க, பொருள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கோச்சாரத்துல வீடு வண்டி வாகனம் மண்மனை யோகம் உண்டாகும். ஆனா மனைவி அப்படின்னுங்கிற அந்த பிளானட் மேல அவர் போறனால மன வாழ்க்கையில மட்டும் சின்ன பாதிப்பு இருக்கும், ஆனாலும் மனைவியால சின்ன லாபம் கிடைக்கும்ங்கிற சொல்றாங்க, பொருளாதாரம் கூடும் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சுக்கிரன் மேல சனி போறப்ப நிச்சயமா என்ன நடக்கணும்னா, சனி ஒரு பாவ கிரகம், சுக்கிரன் வந்து ஒரு சுப கிரகம், அவர் திருமணத்துக்கு காரணம். அப்ப திருமண தடை இருந்தா நிச்சயமா உண்டாகும், திருமணம் ஆகாதவனுக்கு கொஞ்சம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகும். இப்போ உங்க பிறப்பு கால ஜாதகத்துல குரு மேல சனி போறாருன்னு வச்சுங்க, குரு யாரு? ஆப்போசிட். இப்ப சுக்கிரன் மேல போறப்ப சனி போறப்ப விருத்தி ஆயிடுச்சு,
சார் பணம் சார், பணம் பைக்கில் இருக்கு, அதுக்கு தடை போட்டால் என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள நகையை போட்டி வச்சுருக்கீங்க, பணத்தை பீரோக்குள்ளே போட்டி வச்சுருக்கீங்க, அங்கே அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் லாக் பண்ணி தடை போனால் என்ன ஆகும்? இன்னும் கூட்டிகிட்டே வரும், சேமிப்பாயிரும். இப்போ குருமையோட போகிறப்ப அது மாதிரி நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால், இப்போ ரெண்டையும் பார்க்கணும் சார். முதல்ல சொன்னீங்க சுக்கரமேல தனி போறப்போ தொழில் விருத்தி ஆகுனீங்க. ஆமா, ஏன் தனியோட ஆரோக்கியம் வளருதுங்க. ஒரு சுபகிரகத்தோட சேர்றப்ப பூவோட சேர்ந்த நாறு மணக்குது. இப்ப குரு மேல தனி போகுது, என்ன சொல்லலாம்? தொழில் விருத்தி ஆகும். குரு மேல போறப்ப சனி போறப்ப விருத்தி ஆகும். ஆனா ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணி வாய்ப்பு உண்டாகும், ஆயுள் பலம் கிடைக்கும். ஆனா பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும், குழந்தைகளோட கவனமா இருந்துக்கணும் சார். உங்க ஜென்ம கால பிறப்பு கால சனி மேலே சனி போற காலம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட கர்மா, நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள், உங்களோட கர்ம கடனை நீங்கள் பலனை அடைஞ்சிருவீங்க. அதாவது நீங்க எல்லா கர்மாவையும் தீர்த்து முடிச்சிருப்பீங்கன்னு அர்த்தம். இன்னென்னலாம் நீங்க அனுபவிக்கணும்னு இருக்கோ அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிருப்பீங்க. அதாவது கோச்சார சனிபுவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி மீது சனி பயணப்படக்கூடிய காலத்திலே, சனி யாரு? வேலைக்குக்காரன். அவர் மேலே சனி போறப்ப என்னாகும்? வேண்டாம், கடினமா இருக்கும். நல்லா உழைச்சா என்னாகும்? பல வேலை இல்லாமலும் வேலை கிடைச்சிடும். தொழில புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வேலையில பழு இருக்கும். சார் ராகு மேல சனி போனா என்ன நடக்கும்னா, சனி வந்து தொழில் வியாபாரத்துக்கு காரகம். அவர் ராகு மேல போறப்ப ராகுவோட குணங்கள்லாம் வந்துடும். அதான் நல்லா ஒரு நியாயமான முறையில் தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியாது. ஏதாவது தப்பிதமான வழிகளில் இல்லீகலா போனா, இல்லீகல் தொழில் செஞ்சா ஓரளவு வரும். ராகு மேல தனி போகக்கூடிய காலத்தில் பல வகையிலும் விருத்தி ஆகும். ஆனால் அந்த விருத்திங்கிறது நேர் வழியில் இருக்காது, தர்ம நியாயங்களுக்கு அப்பாற்பட்ட வழியில தான் அந்த தன வரவு இருக்கும். கேது மேல சனி போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு மேல சனி போறப்ப ஜாதகருக்கு பயம் வந்துருங்க. ராகு மேல சனி போறப்ப பயம் வந்துடும், வேலையை விட்டுருவாங்க, வேலையில பழு உண்டாகும், மரண பயம் இருக்கும். கேது மேல சனி போகும்போது பாத்தீங்கன்னா, கேது யாரு? தடை. சனி யாரு? தொழில். அப்ப தொழில் தடை உண்டாயிரும், மன விருத்தி உண்டாகும். கேது சனி இணைவு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டத்தை கொடுக்க பார்க்கும், மனக்குழப்பத்தை கொடுக்க பார்க்கும், வம்பு வழக்குகளை கொடுக்க பார்க்கும். சட்ட படிப்பு படிக்கிறதுக்கு உகந்த காலம், மருத்துவ சார்ந்த துறைகளுக்கு உகந்த காலம். ஸோ இது வந்து நம்ம ராகு ஒவ்வொரு கிரகங்கள் மேல, அதாவது சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்கள் மேல சனியுடைய கோச்சார பயிற்சியை சொன்னோம். அதுக்கு அடுத்து ராகு கோச்சார ராகுவோட பலன ஒவ்வொரு ஜாதகத்தின் மீது போகும்போது, ஒவ்வொரு பிளானட் மேல போகும்போது என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கோச்சாரத்துல ராகு பாருங்க, ஒரு ராசியில் ஒன்றரை வருட காலம் இருப்பார். அப்படியே அவர் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறப்ப மறுபடியும் ஒன்றரை வருஷத்தில் போயிடுவார். அப்படி அவர் பயிற்சி ஆக போகிறப்ப ஏதாவது ஒரு கிரகத்தை தொடுவார் இல்லையா, அந்த தொடும்போது என்ன நடக்கும்னா, சூரியன் மேலே ராகு போணுச்சுன்னா என்னாகும்? சூரியனோட காரகத்துவம் கெடும். அப்போ கோச்சார ராகு போவான் பிரபுகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே சூரியன் மேலே போகும்போது தந்தை மகன் உறவுல சங்கடம் உண்டாகும், தந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும். தன்னம்பிக்கைக்கு காரகர் சூரியன் என்றால் அவர் மேலே ராகு போகிறப்ப தன்னம்பிக்கை கிடைக்கும். அரசு அரசாங்கத்துக்கு காரகர் சூரியன்னா அரசு பணியில் சிக்கல் உண்டாகும், அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பின்னடைவு உண்டாகும், அரசு வழி ஆதாயம் பெறக்கூடிய நபர்களுக்கு நஷ்டம் உண்டாகும், தந்தை வழி லாபத்தை அடைய முடியாது. உங்களுடைய கண்களில் வலது கண்கள், வலது கண் சூரியன் என்றால் வலது கண் பாதிப்பு உண்டாகலாம், உங்களோட முதுகெலும்புக்கு பிரச்சனை வரலாம், ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம், உங்கள் புகழுக்கு களங்கம் உண்டாகலாம், அப்பா பிள்ளை உறவு சங்கடத்தில் முடியும். சந்திரன் மேலே ராகு போனால் நல்லதா அப்படின்னா மனக்குழப்பம் உண்டாயிடும், தாய் மகன் உறவுல பாதிப்பு உண்டாகும், தாய் நலன் கிடக்கூடிய காலம், வெளியிட பயணம் வெளிநாடு பயணம் உண்டாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றப்ப, ஏன்னா உணவுக்கு காரகன் சந்திரன், ராகுவோ விஷம். அப்போ உணவு சாப்பிட்றப்ப அந்த
விஷ உணவுகள் எதுவும் எடுத்துறாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு சாப்பிட்ற உணவே ஒரு ஆப்போசிட்டாக போய் விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், உங்கள் பிறப்பு கால செவ்வாய் மேலே ராகு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சார ராகு பகவான் ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே பயணப்படும் போது சகோதர உறவுல சங்கடம், ரத்த சார்ந்த நோய், நல்லா பார்த்தீங்கன்னா பிளட்டு பிளட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்துடும். நிலம் வாங்கினீங்கன்னா அதில் தகராறு, நிலத்தில் காசை போட்டு ஏமாறுறது. குறிப்பாக பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாய் மேலே ராகு போனால் கணவனுக்கு கண்டம் உண்டாகும், மன வாழ்க்கையில் பிரிவினைகள் உண்டாகும், கொஞ்சம் கோபம் ஓவராயிடும், ராகு ஊக்குவிப்பார், சகோதர ஒற்றுமை கெட்டு போயிடும். சார், புதன் மேலே ராகு போனால் என்ன நடக்கும்? கல்வி தடை, தாய் மாமன் உறவுல பிரச்சனை, வியாபாரம் விருத்தியாகும். எப்படி விருத்தியாகும்? தப்பிதமான வழியில் அடிச்சு பிடிச்சி போகணும். நட்புக்கு காரகன் புதன், நட்பு கெடும். காதலுக்கு காரகன் புதல், காதல் கட்டாயிடும். புத்திசாலித்தனத்தை தவறா பயன்படுத்தி லாபத்தை அடைஞ்சு தொழிலை ஈட்டலாம். சார், குரு மேல ராகு போனா நல்லதா அப்படின்னா, ராகுக்கு வேணா நல்லது. ராகு யாரு? பிதாமகாக்காரன் தாத்தம்பாட்டிக்கு வேணா நல்லது. ஆனா குரு மேல ராகு போனா குழந்தைக்கு பாதிக்கும். கோச்சார ராகு போவான், குரு மேல பயணப்படக்கூடிய காலம், குழந்தைகள் நல்ல அக்கறை எடுக்கணும், உங்க தங்கனங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும், பட்டுப்புடவைகளை பாதுகாப்பா வச்சுக்கணும், அதே நேரம் பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும். எங்கேயாவது பணத்தை யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாறக்கூடிய காலமா இருக்கும். குறுக்கோளில பணம் சம்பாதிக்க நினைக்க சொல்லும். உங்க உடம்புல ஏதாவது பாதிப்பு வரும். கௌரவம் அப்படிங்கிறதுக்கு காரகர் குரு இல்லையா? கௌரவத்துக்கு பாதிப்பு உண்டாகும். பெரியவர்கள் அப்படிங்கிறது குரு, பெரியவர்களை அவமதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். அதே நேரம் சுக்கிரன் மேல ராகு போகக்கூடிய காலத்துல, சுக்கிரன் யாரு? மனைவிக்கு காரகர். அதே நேரம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரகர். அவர் மேல ராகு போனா என்ன நடக்கும் அப்படின்னா, மனைவிக்கு உடம்பு பாதிக்கும், தாம்பத்திய உறவு கெட்டு போயிடும், மனைவியை விட்டு பிரிச்சு வாழ வைக்கும், தன்னோட வயசுக்கு மீறின பெண்களோட கள்ள தொடர்பை உண்டாகும், வீடோ வண்டியோ வாகனமோ அமையும், ஆனால் அது தப்பிதமான வழிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனி மேல ராகு போனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுள் பாதிப்புகள், அதே நேரம் நேர்மை இல்லாத தொழில். இப்போ இந்த பேசுறாங்கல்ல, ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க கார்டு நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிறான் பார்த்தீங்களா, அவன்லாம் வேலை தான் பார்க்குறான். அவன் நேரடியான முதலாளி இல்லை, அவனுக்கு மாச சம்பளம் தான். அவன் மாட்ட மாட்டான், ஏன்னா அவன் நெட்வொர்க்கு போலீஸை விட 10 மடங்கு புத்திசாலியாக இருப்பான். அவன் வச்சிருக்க சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒரு நாட்டை காட்டும், நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது இன்னொரு நாட்டை காட்டும், 5 நிமிஷம் கழிச்சு போட்டிங்கன்னா இன்னொரு நாட்டை காட்டும், அப்படி வச்சுருப்பான். ஸோ இப்படி சனி மேலே ராகு போகிறப்ப ஒரு தப்பிதமான வழியில் குறுக்கு வழியில் தொழிலை விருத்தி பண்ண நினைப்பீங்க, ஆனால் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும், ஆயுளுக்கு பிரச்சனையும் உண்டாகும். ராகு மேலே ராகு போனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு மேலே ராகு போகும்போது வஞ்சகம், சூழ்ச்சி, குருத்துரோகம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிந்தனை, மிகப்பெரிய கெட்ட எண்ணங்கள் உண்டாகும். தாத்தனுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டு, கேது மேலே போகிற பாட்டிக்கு ஏதாவது பாதிப்பு வரும். அப்போ கோச்சார குரு பகவான், கோச்சார ராகு பகவான் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது மேலே பயணப்படி பண்ணும்போது நிறைய தடைகள் உண்டாகும். தோல்வி, அவமானம், துரதிருஷ்டம், காரிய தடை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நாம ராகு ஒரு ஒரு கிரகங்கள் மேலே போனால் என்ன பலனை கொடுப்பாருன்னு பார்த்தோம். சரி, கேதுவாவது நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுவும் தடைக்கு காரகர். இந்த கேதுவும் ராகுவும் ஒரே 180 பாகைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். ராகு இருக்கக்கூடிய வீட்டிற்கு நேர் எதிர் 7 வீட்டிலே 180வது பாகையிலே கேது இருப்பார். இவர்கள் நகர்வு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இவர்கள் இவர் தலை என்றால் அவர் வாழ், அவர் தலை இல்லாதவர் இவர் வாழ். அப்போ இந்த கேதுவும் அவருடைய பயிற்சி கால அளவு பார்த்தோம்னா 1.5 வருடம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்த கேது சூரியன் மீது பயணப்படும் பொழுது தந்தையையும் அரசாங்க விஷயங்களையும் வலதுகன், முதுகெலும்பு, தண்டுவடம் இது போன்ற சூரியனுடைய காரகத்துவமான வருமானத்தை கெடுக்கக்கூடிய நிலை உண்டாகும். சந்திரன் மீது கேது, கோச்சார கேது பயணப்படும் பொழுது தாய், மனம்,
பெண்கள் வழி சங்கடம், சகோதரி வழி சங்கடம், பயணங்கள் வழி சங்கடம், ஒரு அவமானமான செயல்களை நடத்தல், அதே நேரம் தாய் உடல்நலம் பாதிக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் மீது கேது, இடம் நிலம், சகோதர உறவு, பங்காளி உறவு, இதிலே சங்கடம். இரத்தம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள். இடம் நிலம் தகராறு, பங்காளி சண்டை. புதன் மீது கேது, கல்வி தடை உண்டாகும், புத்தி கெடும். காதலிலே சங்கடம், வருத்தம், தடை. தாய்மாமன் உறவிலே சங்கடம். காலி நிலத்தால் வில்லங்கம் உண்டாகும். குரு மீது கேது, பொருளாதார தடை உண்டாகும், குழந்தைகளுக்கு தடை. ஜாதகனுடைய கௌரவம், குருனா கௌரவம், கௌரவம் பண்ணும். ஜோதிடம், மருத்துவம் போன்ற துறையில் இருப்பவருக்கு மட்டும் உயர்வு. பொருளாதாரம், பொதுவாக ஜாதகருடைக்கு பொருளாதார நெருக்கடி உண்டாகும். அப்போ குழந்தைகளுக்கு சிக்க கவனமா இருக்கணும். கேது வந்து குருமேல கேது போறப்ப, சுக்கரன் மேல கேது போறது நல்லா சார் அப்படின்னா, கேது போவான் சுக்கரனை தொடக்கூடிய காலத்துல மனைவி நலன் அக்கறை எடுக்கணும், தாம்பத்திய உறவை கட் பண்ணி விட்டுருவாரு, மன வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாரு, பொருளாதாரத்தை தட்டுப்பாடை கொடுப்பார், வருமானத்தை கெடுப்பாரு, வாகன வகைகளை சங்கடம் உண்டாகும். சனி மேல கேது போகலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார கேது போவான், ஜனனகால ஜாதத்தில் இருக்கக்கூடிய சனியை தொடக்கூடிய நேரத்தில் தொழிலில் கடுமையான வீழ்ச்சி, வேலையை இழக்கிறது, பெருங்கடன், இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ராகு மேலேயே கேது போனால் என்ன சார் அப்படின்னா, கோச்சார கேது போவான், ராகுவை தொடக்கூடிய காலத்தில் உங்களுக்கு புதுவிதமான நோய்கள், கண்டறிய முடியாத நோய்கள் உண்டாகும். இப்போ நமக்கு எப்படி கொரோனா சொன்னாங்க கண்டுபிடிக்கல மருந்துன்னோம், ஒரு ஊசி போட்டோம் கொரோனா வலிச்சோம்னு இல்லை, தடுப்பூசி தான் போட்டிருந்தான், ப்ரிவென்ஷனாக வரக்கூடியதா, குடல் நோய் உண்டாகும், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் உண்டாகும். கேது மேலே கேது போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுமையான விரக்தி, பற்றற்ற வாழ்க்கை, ஏமாற்றம், துன்பம், ஊரை விட்டு போகுதல், தவம், தியானம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நீங்கள் மதிப்பெண் கொடுக்க விரும்பினால் 20 மதிப்பெண்களுக்கு மேலே முக்கியத்துவம் இந்த கோச்சாரத்திற்கு கொடுக்கவே வேண்டாம். மீது 80% என்பது பார்த்தீங்கன்னா நாம கொடுக்கறது, யாரு எது கொடுக்கணும், தசா புத்திக்கு தான் கொடுக்கணும். டிஆர் சிஸ்டத்தை விட இந்த கோச்சாரங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா ஒரு பிளானட் மேல ஒரு பிளானட் போறது ஓரளவு பலனை கொடுக்குது. இப்போ நமக்கு பலவிதமான சந்தேகம் வந்திருக்கும், தூங்குற எல்லாரையும் எழுப்பணும் இல்லையா, அதனால கிளவி ஒன்ன கேட்டுட்டு நாம பதில கண்டிப்பாக ஸ்டாப் ரெக்கார்டிங்.